Hello students, இன்னைக்கு நம்ம 9th சயின்ஸ்ல 11th லெசன் அணு அமைப்பு பத்தி நம்ம பார்க்க போறோம். அணுக்கள்னா நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான், அணுக்கள் வந்து மிக சிறிய துகள்கள் தான். அணு அணு இல்லாத ஒரு இடமே நம்மளால பார்க்க முடியாது. எல்லா பொருட்களும் நம்மளால பார்க்க முடிஞ்ச எல்லா பொருட்களும் அணுக்களால் நிரம்பி உள்ளது. இந்த அணுவை பத்தி நிறைய பேர் அவங்கவுங்களோட கோட்பாடுகளை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஏற்கனவே நம்ம 8 வரைக்கும் ரூதர்ஃபோர்டோடது இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஜே ஜே தாம்சனோட அணு கொள்கை, ரூதர்ஃபோர்டோட அணு கொள்கைகள்லாம் பற்றி படிச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த லெசன்லையும் அணுக்கள் பற்றின பிற முக்கியமான தகவல்களை நம்ம பார்க்க போகிறோம். எப்படி நம்ம ஒரு சின்ன கை குழந்தையோட கையில் வந்து ஒரு பொம்மையை புதுசாக கொடுத்தோன்னா அந்த குழந்தை வந்து அந்த பொம்மையை வச்சு விளையாடுமோ, அதை பிச்சு பிச்சு போட்டு அதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு எப்படி பார்க்கணும்னு ஆசைப்படுமோ, அதே போல் அணுவை பற்றி பார்க்கும்போது அறிவியல் அறிஞர்கள் வந்து என்ன பண்ணாங்க, அணுனா என்னவா இருக்கும், அதுக்குள்ளே என்னென்ன இருக்கும், அந்த துகள்னு சொல்கிறோமே அந்த துகளில் என்ன இருக்கும், அந்த துகள் என்ன பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய ஆராய்ச்சிகள் வந்து செஞ்சாங்க. அதில் வந்து டால்டன், ஜே ஜே தாம்சன், ரூதர்ஃபோர்ட் இவங்கெல்லாம் நிறைய கோட்பாடுகள் வந்து வெளியிட்டிருக்காங்க. அணுக்கரு கண்டுபிடிப்பை பற்றி பார்க்கும்போது 1911 வருடம் லார்ட் ரூதர்ஃபோர்ட் வந்து ஒரு மெல்லிய தங்க தகடு மேலே மிகச்சிறிய நேர்மின் துகள்கள் வந்து விளை செய்கிறாரு. ஆல்ஃபா துகள்கள் கதிர்களை வந்து விளை செய்கிறாரு. இதில் ஒரு தங்க தகடு மேலே, ஒரு மெல்லிய தங்க தகடு மேலே ஆல்ஃபா கதிர்கள் வந்து விளை செய்கிறாரு. அப்போ என்ன ஆகும், தங்கம் வந்து மெல்லிய உலோகமாக காணப்படுது. அந்த தங்கம் வந்து மெல்லிய உலோக தகட்டில் தான் அந்த கதிர்களை வந்து செலுத்துறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, பெரும்பாலான ஆல்ஃபா துகள்கள் வந்து ஊடுருவி நேர்கோட்டு பாதையில் வந்து செலுது. அந்த தங்க உலோக தகடு இருக்குல்ல, அந்த தகட ஊடுருவி பெரும்பாலான ஆல்ஃபா துகள்கள் வந்து நேர்கோட்டு பாதையில் பயணம் செய்யுது. சில சிறு சில கதிர்கள் மட்டும் என்ன ஆகுதுன்னா, சிறு கோணத்தில் விலகல் அடையுது. அதேமாரி மிகச்சிறிய அளவில் உள்ள கதிர்கள் வந்து என்ன ஆகுதுன்னா திரும்பி அனுப்பப்படுது. பெரும்பான்மையான கதிர்கள் வந்து நேர்கோட்டு திசையில் பயணம் செய்து, ஒரு சில கதிர்கள் வந்து விலகல் அடையுது. மிகச்சிறிய அளவிலான கதிர்கள் வந்து என்ன ஆகுதுன்னா எந்த பாதையிலேருந்து வந்ததோ அந்த பாதைக்கே திரும்பி வருது. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரியும். இதுதான் என்னதுன்னா, ஆல்ஃபா கதிர்கள் அனுப்பப்படக்கூடிய ஒளி மூலமாக இதுதான் செயல்படுது. இங்கேருந்து தான் ஆல்ஃபா கதிர்கள் வெளியிடப்படுது. இங்கேருந்து வரக்கூடிய இந்த ஆல்ஃபா கதிர்கள் இந்த திசையில் தங்கத்தகட்டை நோக்கி வருது. இதுதான் தங்கத்தகடு. இங்கேருந்து வரக்கூடிய இந்த ஒளி கதிர்கள் வந்து இங்கே நீங்கள் பார்க்குறீங்க, இதில் பெரும்பான்மையான கதிர்கள் வந்து என்ன இருக்கு, நேர்கோட்டில் பயணம் செஞ்சு போகுது. ஒரு சில கதிர்கள் வந்து இப்படி விலகல் அடையும். அதே போல மிகச்சிறிய மிக சில கதிர்கள் வந்து என்ன ஆகுது, வந்த பாதையிலே அப்படி திரும்பி போகுது. இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக காட்டுது. அடுத்தது ரூதர்ஃபோர்ட் அணுக்கொள்கை வந்து, ரூதர்ஃபோர்ட் வந்து அவரோட அணுக்கொள்கைகள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அணுவில் பெரும்பகுதி வந்து வெற்றிடமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அணுவில் பெரும்பகுதிகள் வந்து வெற்றிடமாக காணப்படுதுன்னு சொல்லியிருக்காரு. அதேமாரி அணுவோட மையப்பகுதியில் நேர்மின் சுமையுடைய பகுதி வந்து உட்கருன்னு சொல்லியிருக்காரு. இந்த உட்கரு இதுதான் அணுவோட மையப்பகுதி, இது வந்து நேர்மின் சுமையுடையது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அப்புறமா உட்கருவோட அளவும் எப்படி இருக்கும், மிக சிறியதாக காணப்படுதுன்னு சொல்லியிருக்காரு. அதேமாதிரி உட்கருவை சுற்றி வெளியில் உள்ள அந்த வட்டப்பாதையை வந்து என்னென்னு சொல்லியிருக்காருன்னா, இதுக்கு வந்து ஆர்பிட்டுன்னு பெயரிட்டிருக்காரு. உட்கருவை சுற்றி வெளியில் உள்ள இந்த வட்டப்பாதைகளுக்கு ஆர்பிட்டுன்னு பெயரிட்டிருக்காரு. இதில் வந்து புரோட்டான்கள் எங்கே இருக்கும், உட்கருவில் வந்து புரோட்டான்கள் வந்து காணப்படுது. புரோட்டான்களும் நியூட்ரான்களும் காணப்படுது. அதேமாரி இந்த ஆர்பிட்களில் எலக்ட்ரான்கள் காணப்படுதுன்னு சொல்லியிருக்காரு. இவரோட அணுக்கொள்கை, ரூதர்ஃபோர்டோட அணுக்கொள்கை வந்து சூரிய குடும்பத்தோட அமைப்போடு ஒத்து காணப்படுது. ரூதர்ஃபோர்ட் அவரோட அணுக்கொள்கையில் சொல்லியிருக்க மாதிரி இதுதான் மையப்பகுதியான
உட்கரு பகுதி. இதுல வந்து புரோட்டான்களும் நியூட்ரான்களும் இருக்கு இருக்கு. இது வந்து நேர்மின் சுமையுடையது. அதே மாதிரி இதை சுத்தி வெளியே இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் வந்து இந்த பகுதிகள் வந்து ஆர்பிட்னு அழைக்கப்படுது. இதுல வந்து எலக்ட்ரான்கள் சுழண்டு கொண்டு வருது. இது வந்து எதிர்மின் சுமையுடையது. அடுத்தது போர் வந்து அவரோட அணுக்கொள்கையில சொல்லியிருக்காரு. அதாவது 1913 போர் வந்து நீல்ஸ் போர் வந்து அவரோட அணுக்கொள்கையை வந்து வெளியிட்டிருக்காரு. அவரு சொல்லியிருக்க அவரோட கோட்பாடு படி எலக்ட்ரான்கள் வந்து வட்டப்பாதையில அணுக்கருவை சுத்தி வந்துட்டு இருக்கு. எலக்ட்ரான்கள் வந்து வட்டப்பாதையில அணுக்கருவை சுத்தி வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரே வட்டப்பாதையில எலக்ட்ரான்கள் சுத்தி வரும்போது அதோட ஆற்றலை வந்து அது இழக்கவோ ஏற்கவோ செய்யாது. எலக்ட்ரான்கள் ஒரே வட்டப்பாதையில சுத்தி வரும்போது அதோட ஆற்றலை வந்து இழக்கவோ ஏற்கவோ செய்யாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்புறமா உயர் அல்லது குறைந்த ஆற்றல் மட்டத்திற்கு நகரும் போது ஆற்றலை ஏற்கவோ அல்லது இழக்கவோ செய்யும். எப்போ ஒரே ஆற்றலை சுத்தி வரும்போது ஒரே வட்டப்பாதையில சுத்தி வரும்போது ஆற்றல் வந்து இழக்கிறதுக்கோ ஏற்கிறதுக்கோ வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி உயர் அல்லது குறைந்த ஆற்றல் மட்டத்துக்கு போகும்போது எலக்ட்ரான்கள் வந்து குறையிறதுக்கோ ஆற்றல் வந்து குறையிறதுக்கோ ஏற்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி போர் வந்து அவரோட அணுக்கொள்கை முறையில அணுக்கொள்கை கோட்பாட்டில் வெளியிட்டு ஆர்பிட்டை பார்க்கும்போது அணுவில் வந்து மையப்பகுதி வந்து என்ன இருக்கும்னு நம்ம பார்த்தோம். புரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் இருக்கும். இதுதான் உட்கரு பகுதி. இதுக்கு வெளியே தான் நிறைய ஆர்பிட்கள் காணப்படுதுன்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஆர்பிட்கள் அதோட வட்டப்பாதை, அந்த வட்டப்பாதைக்கு பேர் தான் ஆர்பிட். அந்த வட்டப்பாதை வந்து வெவ்வேறு ஆற்றல் தன்மை கொண்டதாக இருக்கும். இப்போ இங்கே வந்து என்ன நேர்மின் சுமையுடையதாக இருக்கும். ஆர்பிட்களில் வந்து இதில் எதிர்மின் சுமை கொண்டதாக அமைஞ்சிருக்கும். இதில் தான் எலக்ட்ரான்கள் காணப்படுது. அதே போல இந்த வட்டப்பாதையில் முதல் வட்டப்பாதையான இது வந்து கேன்னு அழைக்கப்படுது. இந்த முதல் வட்டப்பாதைக்கு பேர் கே. அதுக்கப்புறம் உள்ள வட்டப்பாதைக்கு பேர் எல். அதுக்கப்புறம் உள்ளது எம் என்னு பேர் வந்துட்டே இருக்கு. இந்த கே வட்டப்பாதைக்கு வந்து ஆற்றல் வந்து குறைவான அளவில் இருக்கும். அடுத்தது எல் வட்டப்பாதையில் வந்து அதை கே விட ஆற்றல் மட்டம் வந்து கூடுதலாக இருக்கும். எம்முக்கு வந்து அதை விட அதிகமாக இருக்கும். அப்படியே ஆற்றலோட அளவு வந்து அதிகரிச்சுட்டே போகுது. சரி, போர் அணுக்கொள்கையோட குறைபாடுகள் பார்த்தோம்னா இதில் வந்து பல எலக்ட்ரான்களை உடைய அணுக்களுக்கு விரிவாக்கம் வந்து செய்யப்படவில்லை. பல எலக்ட்ரான்களை வச்சிருக்க அணுக்களுக்கு அவர் வந்து சரியான விரிவாக்கம் கொடுக்கல. இதுதான் அதோட ஒரே குறைபாடு. சரி, நியூட்ரான் கண்டுபிடிப்பை பற்றி பார்க்கும்போது 1932 ஜேம்ஸ் சாட்விக் என்னும் அறிவியலார் தான் என்ன பண்ணுறாரு, பெரிலியம் உட்கருவை ஆல்ஃபா கதிரால் தாக்கும்போது புரோட்டான்களுக்கு இணையான நிறை உள்ள துகள் வெளியேறுவதை கண்டறிந்தார். என்ன பண்ணுறாரு அவர், பெரிலியம் உட்கரு, பெரிலியத்தில் உள்ள உட்கருவை வந்து ஆல்ஃபா கதிரால் தாக்கும்போது அதில் புரோட்டான்களுக்கு இணையான நிறை உள்ள துகள் வந்து வெளியேறுவதை அவர் கண்டுபிடிக்கிறாரு. ஜேம்ஸ் சாட்விக் வந்து கண்டுபிடிக்கிறாரு. அப்போ இத்துகளுக்கு மின்சுமை ஏதும் கிடையாது. அதுக்கு வந்து நேர் மின்சுமை எதிர்மின் சுமைன்னு எந்த ஒரு மின்சுமையும் இல்லை. இவை நியூட்ரான்கள் என அழைக்கப்படுகின்றன. அப்போ அது எந்த சுமையும் இல்லாதனால அதுக்கு வந்து நியூட்ரான்கள்னு பெயரிடுறாரு. நியூட்ரான்கள் வந்து இந்த மாதிரி குறிப்பிடணும், 0, n, power 1 இப்படிதான் நியூட்ரான்களை வந்து குறிப்பிடணும். நியூட்ரான்களோட பண்பை பார்க்கும்போது இந்த துகள்கள் வந்து மின் அல்லது காந்த புலத்தினால் விளக்கம் அடைவதில்லை. இது வந்து எந்த ஒரு காந்த புலத்தினாலும் மின் அல்லது காந்த புலத்தினாலும் விளக்கம் அடையாது. இது ஒரு மின்சுமையற்றனால நேர்மினும் இல்லை எதிர் மின்சுமையும் இல்லாதனால இதை என்ன சொல்லலாம், நடுநிலை தன்மை உடையதுன்னு நம்ம சொல்லலாம். எதை புரோட்டான்களை நடுநிலை தன்மை உடையதுன்னு நம்மள சொல்லலாம். இதோட நிறை வந்து 1.676 × 10⁻²⁴ கிராம் வந்து இதோட நிறை. அடிப்படை துகள்களோட பண்புகளை பார்க்கும்போது ஒரு அணு பல்வேறு அடிப்படை துகள்களினால் கட்டமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு அணுமே பல்வேறு அடிப்படை துகள்களால் கட்டமைக்கப்பட்டிருக்கு. எனினும் எலக்ட்ரான், புரோட்டான் மற்றும் நியூட்ரான் ஆகிய மூன்று அடிப்படை துகள்களும் அணுவின் அடிப்படை, அதாவது முக்கியமான மூன்று துகள்கள் எதுனா எலக்ட்ரான்ஸ், புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ், எலக்ட்ரான், இது மூணு தான் அணுவோட அடிப்படை துகள்களாக அமைஞ்சிருக்கு.
அணுவின் பாகங்கள் பார்த்தோம்னா அணுவுக்கு வந்து இரண்டே ரெண்டு பாகங்கள் தான் இருக்கு. ஒன்று வந்து இந்த மையப்பகுதியான நியூக்ளியஸ், இன்னொன்று வந்து அதை சுற்றியுள்ள இந்த கற்பனை பாதையான அந்த ஆர்பிட்கள். சரியா, நியூக்ளியஸில் என்னென்ன இருக்குது? புரோட்டான்களும் நியூட்ரான்களும் இருக்குது. புரோட்டான்கள் வந்து நேர்மை சுமையுடையது, நியூட்ரான்கள் வந்து எந்த சுமையும் கிடையாது, அப்போ அது வந்து நடுநிலைத்தன்மையுடையது. ஆர்பிட்டில் வந்து என்ன இருக்குன்னா எலக்ட்ரான்கள், இது எதிர்மின் சுமையுடையதாக அமைஞ்சிருக்கு. சரி, அணு எண் மற்றும் நிறை எண். ஹைட்ரஜன் அணுவின் உட்கருவில் ஒரு புரோட்டான் மட்டுமே உள்ளது. ஹீலியம் அணுவில் இரண்டு புரோட்டான்கள் உள்ளன. தங்கத்தின் அணுவில் 79 புரோட்டான்கள் உள்ளன. எனவே அணுவின் உட்கருவில் இருக்கும் புரோட்டான்களின் எண்ணிக்கையே அது எவ்வகை தனிமம் என்பதனை நிர்ணயிக்கிறது. இத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த எண் அணு எண் எனப்படும். அப்போ அணு எண்ணா என்னன்னா, அதாவது புரோட்டானோட எண்ணிக்கை தான் என்னது அணு எண்ணுன்னு சொல்கிறோம். புரோட்டான்கள் எத்தனை புரோட்டான்கள் அந்த அணுவோட மையத்தில் இருக்குதோ அதுதான் அணு எண். அந்த அணு எண் வந்து ஒவ்வொரு தனிமத்திலையும் வேறுபடும். ஹைட்ரஜனில் வந்து ஒரே ஒரு அணு எண் இருக்குது, அது ஒரே ஒரு புரோட்டான் இருக்குது, அப்போ அதோட அணு எண் வந்து 1. ஹீலியமில் வந்து 2 புரோட்டான்கள் காணப்படுது, அப்போ அதோட அணு எண் 2. அதே இது தங்கத்தில் 79 புரோட்டான்கள் இருக்கனால தங்கத்தோட அணு எண் வந்து 79. ஒரு அணுவின் மொத்த நிறையினை புரோட்டான்கள் மட்டுமே நிர்ணயிப்பதில்லை, நியூட்ரான்களும் உட்கருவில் மொத்த நிறைக்கு பங்களிக்கிறது. அதோட நிறை, ஒரு அணுவோட நிறை சொன்னோம்னா புரோட்டான் மட்டும் அதோட அணு நிறை வராது, ஏன்னா உள்ள வந்து இன்னொன்று என்ன இருக்கு, நியூட்ரான்களும் இருக்கு உள்ள. அப்போ அதுவும் சேர்ந்தாதான் அதோட நிறையை சொல்ல முடியும். அணுவின் மொத்த நிறையை ஒப்பிடும்போது மிக குறைந்த நிறையை பெற்றுள்ள எலக்ட்ரானின் நிறை புறக்கணிக்கத்தக்கது. எலக்ட்ரான் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அப்போ அது வந்து புறக்கணிக்கத்தக்கது அமைஞ்சிருக்கு, அதை வந்து விடுபட்டுருக்கு. புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களின் நிறை சமமாக இருப்பதால் ஒரு குறிப்பிட்ட அணுவின் மொத்த நிறை இவ்விரண்டு நிறைகளின் கூட்டு மதிப்பாகும். அதாவது புரோட்டான்களோட மதிப்பும் சரி நிறையும் சரி நியூட்ரான்களோட நிறையும் சரி எப்படி இருக்கும்னா சமமாக இருக்கிறதுனால அதோட அணுவின் மொத்த நிறை வந்து அது இதோட ரெண்டோட கூட்டு மதிப்பு தான் அந்த அணுவோட மொத்த நிறையாக அமைஞ்சிருக்கு. இக்கூட்டு மதிப்பே ஒரு அணுவின் நிறை எண். அப்போ நிறை எண் வந்து அந்த அணுவில் இருக்கக்கூடிய புரோட்டானையும் நியூட்ரானையும் கூட்டினா என்ன வருமோ அதுதான் அந்த தனிமத்தோட நிறை எண். சரி, இப்போ ஒவ்வொரு தனிமத்திலையும் அதோட நிறை எண் அணு எண் வந்து எப்படி குறிப்பிடுவாங்கங்கிறத நம்ம பார்ப்போம். இங்கே எடுத்துக்காட்டா மேலே ஒரு இது கொடுத்துருப்பாருங்க, இதை பாருங்க. இதில் எக்ஸ்ன்னு குறிப்பிட்டிருக்கிறது தான் என்னது அந்த தனிமத்தோட குறியீடு. எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாமே. எக்ஸாம்பிள் நைட்ரஜன்னு வச்சுக்கோங்க. நைட்ரஜனோட குறியீடு வந்து என்னது எண். அப்போ இதுதான் அங்கே எக்ஸ்ன்ற இடத்துல கொடுத்துருக்கு. சரி, அடுத்தது அதோட இடது பக்கம் மேல் பக்கத்தில் நம்ம எழுத போகிறது அதோட நிறை எண். நைட்ரஜனோட நிறை எண் வந்து என்னது 14. நிறை என்ன என்னது புரோட்டான்ஸ் பிளஸ் நியூட்ரான். புரோட்டான்களோட எண்ணிக்கையும் நியூட்ரானோட எண்ணிக்கையும் அதோட கூட்டு மதிப்பு தான் என்னது நிறை எண். சரி, அடுத்தது அணு எண்ணு பார்க்கும்போது அணு எண் என்ன எங்கே எழுதணும், அதே இடது பக்கம் கீழே எழுதக்கூடியது தான் என்னது அணு எண். நைட்ரஜனோட அணு எண் வந்து என்னது 7. அப்போ நைட்ரஜன் எழுதும் போது இந்த மாதிரி எழுதும். சரி, அடுத்தது அணுக்களின் எலக்ட்ரான் பகிர்வு. எலக்ட்ரான்கள் ஆர்பிட் எனப்படும் வட்டப்பாதையில் உட்கருவை சுற்றி வருகின்றன என்பதை நீ அறிவாய். ஆர்பிட்கள் ஒவ்வொன்றிற்கும் எலக்ட்ரான்களை பகிர்ந்து நிரப்புதல் எலக்ட்ரான் பகிர்வு எனப்படும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் உட்கருவை சுற்றி ஆர்பிட்கள் அந்த வட்டப்பாதை இருக்கு, அதில் தான் எலக்ட்ரான்கள் வந்து சுற்றிட்டு வருது நம்ம பார்த்தோம். அதுதான் என்ன பண்ணுது, அந்த ஆர்பிட் தான் என்ன பண்ணுது எலக்ட்ரான்களை வந்து பகிர்ந்து கே ஆர்பிட்ல வைக்கணுமா எல் ஆர்பிட்ல. நம்ம பார்த்தோம் இல்லையா கே இருக்கு எல் இருக்கு எம் இருக்குன்னு பார்த்தோம்ல, வரிசையாக ஆர்பிட் இருக்கு, கே இருக்கு எல் இருக்கு எம் என் அப்படி ஆர்பிட் வந்துட்டு இருக்கு. அப்போ எலக்ட்ரான்களை வந்து எப்படி நிரப்பணுங்கிறத இந்த ஆர்பிட் தான் என்ன பண்ணுது தனக்குள்ள பகிர்ந்துக்குது. இதுக்கு பேர் தான் என்னதுன்னா எலக்ட்ரான் பகிர்வு.
அணுக்களில் உள்ள இந்த ஆர்பிட்களில் எலக்ட்ரான்கள் பகிர்ந்து நிரப்பப்படுவது குறிப்பிட்ட விதிகள். இதுக்கு ஒரு சில குறிப்பிட்ட விதிகள் இருக்கு. அந்த இவ்விதிகள் எலக்ட்ரான் அமைப்புக்கான போர் மற்றும் புரி விதிகள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த இது விதிகள் வந்து போர் மற்றும் புரி விதிகள்னு அழைக்கப்படுது. அணுவின் கூடுகளில் எலக்ட்ரான் பங்கீட்டுக்கான விதிகளை போர் மற்றும் புரி ஆகியோர் இவங்க ரெண்டு பேரும் போரும் புரியும் இந்த விதிகளை சொல்லியிருக்கனால இந்த விதிகளுக்கு வந்து போர் மற்றும் புரி விதின்னு பெயர் வச்சிருக்காங்க. சரி, அணுவில் உட்கருவை சுற்றி வட்டப்பாதைகள் நிறைய இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கு பேர் ஆர்பிட்னு பார்த்தோம். ஒவ்வொரு ஆர்பிட் அந்த ஆர்பிட்ல தான் என்ன இருக்கு, எதிர்மின் சுமையை கொண்ட எலக்ட்ரான்கள் வந்து அந்த ஆர்பிட்ல தான் இருக்கு. இப்போ ஒவ்வொரு ஆர்பிட்லையும் அதாவது ஒவ்வொரு வட்டப்பாதையிலையும் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வைக்கலாங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். இதுக்கு 4 ஆர்பிட் இருக்கு. என்னதுலான KLMNன்னு 4 வகையான ஆர்பிட்கள் இருக்கு. இங்கே இங்கே பார்க்குறீங்கல்ல, இந்த மாதிரி 4 வகையான ஆர்பிட்கள் இருக்கு. KLMNன்னு 4 வகையான ஆர்பிட்கள் இருக்கு. இதுதான் அதோட எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை. இப்போ கே ஆர்பிட் எடுத்தோம்னா அதில் எத்தனை எலக்ட்ரான் வைக்க முடியுங்கிறத எப்படி பார்க்கணும்னா, இதுக்கு வந்து ஒரு குறியீடு இருக்குது. இந்த இதுதான் 2N²ங்கிறது தான் அதோட வாய்ப்பாடு. இந்த வாய்ப்பாடுகளை வச்சு நம்ம இதில் எத்தனை எலக்ட்ரான்களை வந்து வைக்கலாங்கிறத பார்க்கலாம். எண்ணுங்கிறது தான் இதில் 1. எண்ணோட மதிப்பு தான் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்குன்னா 1 கொடுத்துருக்கு. அப்போது இந்த வாய்ப்பாட்டில் 2N²ங்கிற வாய்ப்பாட்டில் நம்ம கணக்கிட்டு பார்த்தோன்னா 2N²க்கு பதிலாக இங்கே என்ன போடணும், 1² போடணும். அப்போ இப்படி வரும். அப்போ இதோட மதிப்பு நம்ம பார்க்கும்போது 2 × 1 ஸ்கொயர்னா 1 × 1 தான். அப்போ 2 × 1 திருப்பி எத்தனை வருது, 2 தான் வரும். அப்போ கே ஷெல்ல நம்ம எத்தனை எலக்ட்ரான் வைக்க முடியும், 2 எலக்ட்ரான் வைக்க முடியும். எல் ஷெல் பார்க்கும்போது எல்லுக்கு வந்து என்னோட மதிப்பு எத்தனை கொடுத்துருக்கு, என்னோட மதிப்பு 2. அப்போ N² மதிப்பு வந்து என்னவாயிரும், N² மதிப்பு பார்த்தோன்னா 2 × 2 இதோட மதிப்பு வந்து 4000. 2N² அதோட ஃபார்முலாங்கிறனால 4 திருப்பி 2 பெருக்கும் போது நமக்கு எத்தனை கிடைச்சிடும், நம்மளுக்கு இதில் வந்து எலக்ட்ரான்களோட மதிப்பு எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை வந்து எல் ஷெல்ல 8 எலக்ட்ரான்களை வந்து நம்மளால் வைக்க முடியும். அதே மாதிரி தான் அடுத்தது எம் ஷெல்ல என்னோட மதிப்பு வந்து 3. அப்போ 2 × 3 2 3 × 3 பெருக்கும்போது 9. 9 × 2 இங்கே வந்து 18 எலக்ட்ரான்களை வைக்க முடியும். அதேமாரி என் இதை பாருங்கள், என் ஆர்பிட்டில் என்னோட மதிப்பு 4 × 2 4 × 4 வந்து 8. அப்போ 8 × 2 இங்கே 16 16 × 2 வந்து 32. அப்போ எண்ணில் வந்து 32 எலக்ட்ரானை நம்மளால் வைக்க முடியும். இதுதான் எலக்ட்ரான்களை வந்து ஆர்பிட்டில் பங்கிட்டு வைக்கக்கூடிய முறை. இப்போது இதே இது ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமே, கால்சியமோட எலக்ட்ரான் எண்ணிக்கை வந்து 20. அப்போ இதை வந்து பங்கிட்டு வைக்கும்போது இங்கே எப்படி வைக்கணும், கேயில் வந்து 2 தான் வைக்க முடியும். ஓகே, 2 ஆகிட்டு எல்லில் எத்தனை வைக்க முடியும் நம்ம பார்த்தோம், எல்லில் 8 வைக்க முடியும். அப்போது அந்த 20 திருப்பி 8 இங்கே வச்சாச்சு. அப்போ இங்கே மொத்தம் 10 ஆகிட்டு, மீதி எத்தனை இருக்குது, 10 இருக்குது. அடுத்தது எம் ஷெல்லில் எத்தனை வைக்க முடியும், எம்மில் வந்து மொத்தம் நம்மளால் 18 இது வைக்க முடியும். ஆனால் இங்கே நம்ம எத்தனை வச்சுருக்கோம், 8 தான் வச்சுருக்கோம். எதனால் 8 வச்சுருக்கோம், 18 வைக்காமல். அதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது, அதை நம்ம பின்னாடி அடுத்த ஸ்லைடில் நான் போட்டு காட்டுறேன். அடுத்து எண்ணில் வந்து 2. அப்போது மொத்தம் நமக்கு 20 எலக்ட்ரான்கள் வந்துருச்சு. இப்போ நம்ம எலக்ட்ரான் பகிர்வு வந்து எப்படின்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆக்சிஜனில் மொத்தம் எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்குன்னா மொத்தம் 8 எலக்ட்ரான்கள் இருக்குது. அப்போ இந்த 8 எலக்ட்ரானை பகிரும்போது எப்படி பகிரலன்னா, முதல் இதில் நம்ம அந்த ஃபார்முலா பார்த்தோம்ல, 2N²ங்கிற ஃபார்முலா பார்த்தோம்ல, அதை வச்சு பார்க்கும்போது முதல் இதில் 2 பகிரலாம், 2 பகிர்ந்துட்டோம். மீதி எத்தனை இருக்குது, 8 இருக்குது. மீதி 6 இருக்குது 8. அப்போ அந்த 6 பகிர்ந்துடலாமா, பகிர்ந்துடலாம். ஏன், அடுத்த கூட்டில் நம்ம எத்தனை இது வைக்கலாம்னா 8 வைக்கலாம். ஆனால் இங்கே 6 தான் இருக்குது, அதனால் மொத்தம் 6 நம்ம பகிர்ந்துடலாம். இப்போ பாருங்கள், எத்தனை ஆர்பிட் இருக்குது, கே ஆர்பிட், அடுத்தது எல், அடுத்தது எம்,
அடுத்தது என் நாலு ஆர்பிட் இருக்கு. கேல எத்தனை எலக்ட்ரான் நம்ம பகிர முடியும்னா ரெண்டு. எல்ல எத்தனை பகிர முடியும்னா எட்டு. இதுல பதினெட்டு, இதுல எண்ணில் மொத்தம் 32 நம்மளால பகிர முடியும். சரி, இதேமாரி இது எல்லாமே நம்ம ஆர்பிட்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இதேமாரி ஆர்பிட்டால்கள் இருக்கு. இந்த ஆர்பிட்டால்கள் என்னன்னா எஸ் பி டி எஃப். இதை பகிரும்போது எப்படி பண்ணலாம்னா இந்த எஸ் ஆர்பிட்டாலில் ரெண்டு எலக்ட்ரான் வைக்கலாம், பியில் வந்து ஆறு எலக்ட்ரான் வைக்கலாம், டியில் வந்து 10 வைக்கலாம், எஃப்ல வந்து 14 எலக்ட்ரான் வைக்கலாம். சரியா, இப்போ பாருங்கள் ஆக்சிஜன் பார்த்துட்டோம், அடுத்து நம்ம கால்சியம் பார்ப்போம். கால்சியமோட எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை எத்தனை மொத்தம்னா கால்சியம்க்கு மொத்தம் 20 எலக்ட்ரான்கள் இருக்கு. இப்போ இந்த 20 பிரிக்கும்போது மொதல் ஆர்பிட்ல நம்ம எத்தனை போடலாம், ரெண்டு போடலாம். அடுத்ததுல எத்தனை போடலாம், எட்டு போடலாம். அந்த எட்டு அப்படியே போட்டுடலாம். அடுத்த ஆர்பிட் வரும்போது நம்மளால எட்டு பதினெட்டு போட முடியாது. இந்த 18 ஏன் போட முடியாது, இப்போ நம்ம இங்கே ஆர்பிட்டல் லெவலுக்கு வந்துடணும். இந்த ஆர்பிட்டல் லெவல் பார்க்கும்போது இங்கே கீழே படம் கொடுத்துருக்குல, இதுதான் ஆர்பிட்டால்னா முதல் எஸ்ஸுக்கு வந்து ரெண்டு மதிப்பு, இந்த இதுக்கு வந்து ரெண்டு போடலாம். அதேமாரி அடுத்த எஸ்ஸுக்கு வந்து ரெண்டு போடலாம். அப்போ இந்த முதல் எஸ்ஸோட மதிப்பு தான் நம்ம இங்கே என்ன போட்டிருக்கோம், ரெண்டு. இந்த முதல் இதுக்கு இந்த இதை சேர்த்தது ரெண்டு, இதுக்கு தனியாக 1S தனியாக வேணாம், அப்போ இதுக்கு ரெண்டு போட்டுக்கலாம். அடுத்து இது பிக்கு மதிப்பு எத்தனை இருக்குன்னா இந்த இதை நம்ம பிரித்து காட்டிக்கலாம். இந்த எட்டை நம்ம பிரித்து காட்டிக்கலாம். முதல் எஸ்க்கு நம்ம இங்கே போட்டிருக்கோம், இந்த இதை வந்து நம்ம பிரித்து காட்டணும்னா எப்படி போடணும்னா ரெண்டு, அடுத்து ஆறு, இங்கே ஆறு, இது ரெண்டும் சேர்ந்து இங்கே மொத்தம் 8 ஆகிட்டு. மூணாவது இது இங்கே பாருங்கள், இந்த இப்படி தான் வரும். இப்படி வந்து இது அடுத்தது திருப்பி இங்கே வரும்போது மூணாவது எஸ்ஸுக்கு போடணும் மதிப்பு. அப்போ இங்கே வந்து மூணாவது எஸ்ஸுக்கு வந்து எவ்வளோ போடணும், திருப்பி எத்தனை வரும், ரெண்டு. இந்த பிக்கு வந்து 6 வரும். இந்த பி முடிஞ்சிடனே அடுத்தது திருப்பி எது வரும்னா இந்த எஸ் ஆர்பிட்டல் வரும். சரி, அப்போ 2 ஆயிடுது. அப்போது 2 + 2 = 4, அடுத்தது திருப்பி 6 இதாக இருக்குது. இது ரெண்டையும் சேர்த்து இங்கே மொத்தமாக 8 போட்டாச்சு. அப்போ இங்கே இந்த மூணாவது ஆர்பிட்டில் 2 + 6 இங்கே மொத்தம் நம்ம 8 அப்படி போடலாம். நாலாவது ஆர்பிட்டில் பாக்கி இருக்கிறது எவ்வளவு, 2 தான். அந்த 2 இப்படி நம்ம போடும். அப்போ கால்சியமோட எலக்ட்ரான் பகிர்வு இப்படி எழுதணும். அப்போ இப்போ மொத்தம் எத்தனை ஆச்சு, 20 எலக்ட்ரான்கள் வந்துச்சா, இதுதான் முறை. இணைத்திறன் எலக்ட்ரான். மேலே உள்ள எடுத்துக்காட்டில் ஆக்சிஜன் அணுவின் வெளிவட்ட ஆர்பிட்டால் 6 எலக்ட்ரான்கள் உள்ளது என்பதை நாம் காணலாம். இந்த 6 எலக்ட்ரான்கள் இணைத்திறன் எலக்ட்ரான்கள் என அழைக்கப்படுகின்றன. நம்ம பார்த்தோம் இல்லையா ஏற்கனவே ஆக்சிஜனில் அதோட வெளி வட்டத்தில் வந்து மொத்தம் எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு நம்ம பார்த்தோம், அதோட எலக்ட்ரான் எண்ணிக்கை வந்து மொத்தம் 8. அது வந்து பிரித்து இது பகிரும்போது 2.6 நம்ம பகிரணும். அப்போது வெளிக்கூட்டில் வந்து மொத்தம் 6 எலக்ட்ரான்கள் இருக்கனால ஆக்சிஜனோட இணைத்திறன் எலக்ட்ரான் வந்து மொத்தம் 6. சரி, அணுவின் உட்கருவில் இருந்து கடைசியாக உள்ள வெளிக்கூட்டு இணைதிறன் கூடு என்றும் அதில் உள்ள எலக்ட்ரான்கள் இணைதிறன் எலக்ட்ரான்கள் என அழைக்கப்படுகிறது. நம்ம பார்த்தது தான் அங்கே கொடுத்துருக்கோம். இணைதிறன் எலக்ட்ரான்களால் தீர்மானிக்கப்படுகின்றன, ஏனெனில் அவை மட்டுமே வேதிவினையில் பங்கேற்கின்றன. அந்த இணைதிறன் வந்து வேதிவினையில் பங்கேற்கிறதுனால இது எலக்ட்ரான்களால் நிர்ணயிக்கப்படுது.
இணைத்திறன். ஒரு தனிமத்தின் இணைத்திறன் என்பது அத்தனிமம் மற்றொரு தனிமத்துடன் சேரும் திறனின் அளவு ஆகும். இந்த இணைத்திறன் வந்து எதுக்காக இருக்கு ஆக்சுவலானா, ஒரு தனிமம் வந்து இந்த இணைத்திறனை பொறுத்து தான் அது வந்து அடுத்த தனிமத்தோட எப்படி சேர போகுது, எப்படி பகிர போகுதுங்கிறத டிசைட் பண்ண போகுது. அதனால இது ரொம்ப முக்கியமான ஒரு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அணு என்ன என்ன, நிறை என்ன என்ன, இதெல்லாம் ஏற்கனவே பார்த்தோம். அப்புறம் அதுலேருந்து இணைத்திறன் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறதையும் பார்த்துட்டோம். அதோட சில தனிமங்களோட அணு எண், நிறை எண், அதோட இணைத்திறன் அட்டவணை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அணு என்ன என்னது, புரோட்டான்களோட எண்ணிக்கை இல்லைனா எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை, ரெண்டும் ஒன்று போல தான் இருக்கும், அதுதான் அணு எண். ஹைட்ரஜனோட அணு எண் வந்து எவ்வளோன்னா ஒன்று. சரி, அதோட நிறை என்ன என்னது, புரோட்டான்களோட எண்ணிக்கையும் நியூட்ரான்களோட எண்ணிக்கையும் கூட்டி வர்றது தான் அதோட நிறை எண். எது புரோட்டானும் நியூட்ரானையும் கூட்டி வர்றது தான் எதுனா இந்த நிறை எண். அப்போ இங்கே ஹைட்ரஜனோட புரோட்டான் வந்து ஒன்று, நியூட்ரான் அதில் கிடையாது, ஜீரோ. அப்போ அதோட நிறை எண் வந்து ஒன்றுங்கிறது. அப்போது பங்கிடும்போது நமக்கு மொத்தமே அதோட அணு எண் ஒன்று தாங்கிற, எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை வந்து ஒன்று தாங்கிறனால ஆட்டோமேட்டிக்காக அதோட இணைத்திறனும் என்னவாயிரும், ஒன்று தான் வரும். சரி, இப்போது லித்தியம் எடுத்துக்கோங்க. லித்தியமோட அணு எண் பார்த்தோன்னா மூணு. அப்படின்னா அதோட புரோட்டான்கள் அல்லது எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை வந்து மூணு. அப்போது அதோட நிறை எண் பார்க்கும்போது அதோட நியூட்ரான் எண்ணிக்கை வந்து நாலு. இது மூணையும் நாலையும் வகுக்கும் போது நமக்கு மொத்தம் எத்தனை வருது, ஏழு வருது. அதுதான் அதோட நிறை எண். சரி, இப்போ இதை பகிரும்போது எப்படி பகிர்வாங்க, எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை இங்கே எத்தனை பார்த்தோம், மூணு பார்த்துருக்கோம். அப்போ இந்த மூணு பகிரணும். வெளிக்கூட்டில் ரெண்டு போடலாம், திருப்பி அடுத்த கூட்டில் வந்து நம்ம எட்டு போடலாம். ஆனால் மொத்தமே ஒன்று தான் இருக்குங்கிறனால ஒன்று தான் போட முடியும், ஒன்று போட்டிருக்கோம். அப்போ இதுதான் அதோட என்னவாயிருது, இணை திறனா ஆயிருது. இது இதே மாதிரி தான் மற்ற தனிமங்களுக்கும் இங்கே அட்டவணையில் காட்டியிருக்காங்க. முதல்ல உள்ள படத்தை பாருங்க, இந்த படத்தை பாருங்க. இது வந்து ஹைட்ரஜனோட எலக்ட்ரான் பகிர்வு. இதில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது, வெளிக்கூட்டில் மொத்தம் ஒரே ஒரே எலக்ட்ரான் தான் இருக்குது. அப்போ ஹைட்ரஜனோட இணைத்திறன் வந்து எத்தனைனா ஒன்று. சரி, அடுத்தது இதை பாருங்கள். இது வந்து லித்தியமோட எலக்ட்ரான் பகிர்வு பற்றி கொடுத்துருக்கு. லித்தியமில் வந்து வெளிக்கூட்டில் வந்து எத்தனை மொத்தம் இருக்குது, லித்தியம்லேயும் வெளிக்கூட்டில் மொத்தம் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. அப்போது லித்தியமோட இணைத்திறனும் என்னது, ஒன்று தான். அடுத்தது கார்பன் பாருங்க. கார்பனில் மொத்தம் இதில் வந்து மொத்தம் ஆறு புரோட்டான் இருக்கு. அதேமாரி நியூட்ரான்களும் இதில் ஆறு இருக்கு. புரோட்டானும் ஆறு இருக்கு, நியூட்ரானும் ஆறு இருக்கு. அதே போல் எலக்ட்ரானும் மொத்தம் ஆறு. அந்த எலக்ட்ரான் வந்து எப்படி பகிர்ந்து காட்டியிருக்காங்க, உள்கூட்டில் வந்து உள்ள வட்டப்பாதையில் வந்து ரெண்டு எலக்ட்ரான், அதேமாரி வெளியே உள்ள வட்டப்பாதையில் நாலு எலக்ட்ரான் பகிரப்பட்டிருக்கு. அப்போ கார்பனோட இணைத்திறன் வந்து எத்தனை வரும், நாலு. ஐசோடோப்புகள்னா என்ன, இயற்கையில் சில தனிமங்களின் அணுக்கள் ஒரே அணு எண்ணையும் வெவ்வேறு நிறை எண்ணையும் பெற்றிருப்பது அடையாளம் காணப்பட்டுள்ளது. இது ஐசோடோப்பில் எப்படி இருக்கும், ஒரே அணு எண்ணும் வெவ்வேறு நிறை எண்ணும் இருக்கிறது தான் என்னது, ஐசோடோப். சில தனிமங்களில் இயற்கையாகவே அப்படி இருக்குது. எக்ஸாம்பிள் எதெல்லாம் சொல்லலாம், ஹைட்ரஜன் மூன்று விதமான அணுக்கள் கீழே காணப்படலை. ஹைட்ரஜனில் பாருங்கள், எதிர கொடுத்துருக்கு ஒரே அணு எண் இருக்குது. அணு எண் வந்து எல்லா இதுலேயுமே ஒன்று தான். ஆனால் அதே இது அதோட நிறை எண் வந்து என்னது, ஒரு ஹைட்ரஜனில் வந்து ஒன்று, ரெண்டு, மூணு வெவ்வேறு விதமாக அமைஞ்சிருக்கு. அப்போ இது ஒரு ஐசோடோப். அடுத்து ஐசோ பார் பாருங்கள், இதில் வந்து எப்படி இருக்கும்னா, இவற்றில் வெவ்வேறு எண்ணிக்கையில் புரோட்டான்கள், புரோட்டான்கள் வந்து வெவ்வேறு எண்ணிக்கையில் அமையும். அதே மாதிரி எலக்ட்ரான்களும்
வெவ்வேறு எண்ணிக்கையில் புரோட்டானும் எலக்ட்ரானும் வெவ்வேறு எண்ணிக்கையில காணப்படுது. அப்ப இந்த மாதிரி இது எல்லாம் எதுல வரும், ஐசோ பார்ல வந்துடும். ஐசோடோன்கள்னா என்னன்னா, இதுல வந்து வெவ்வேறு தனிமங்கள் வந்து ஒரே மாதிரியான நியூட்ரான் எண்ணிக்கையும் கொண்டிருப்பது தான் ஐசோடோன்கள். அதாவது வேறு வேறு தனிமங்கள் வந்து ஒரே நியூட்ரான்கள் எண்ணிக்கை கொண்டிருந்தால் அது வந்து ஐசோடோன்கள்னு அழைக்கப்படுது. எக்ஸாம்பிள் பாருங்கள், மேற்கண்ட தனிமங்களான போரான் கார்பன் ஆகியவை ஒத்த எண்ணிக்கையில் நியூட்ரான்களை பெற்றுள்ளன. இது போரானுக்கும் சரி கார்பனுக்கும் சரி ஒரே அளவிலான நியூட்ரான்கள் இருக்குது, ஆனால் புரோட்டான் எண்ணிக்கை வேறுபடுது. நியூட்ரான் வந்து ஒன்று போல் இருக்கும், ஆனால் புரோட்டான் எண்ணிக்கை வந்து ரெண்டுக்கும் வேறுபடுது. இப்படிப்பட்ட இதெல்லாமே என்ன சொல்லுவாங்க, ஐசோடோன்கள்னு சொல்லுவாங்க. வேதி சேர்க்கை விதிகள். 17ஆம் நூற்றாண்டில் அறிவியலாளர்கள் ஒரு பொருளை மற்றொரு பொருளாக மாற்றும் முறைகளை கண்டறிய முற்பட்டனர். வேதி மாற்றத்தை பற்றிய ஆய்வின் போது சில முக்கிய கருத்துக்களை பொதுமைப்படுத்தினர். இப்பொதுமைப்படுத்தப்பட்ட கருத்துக்களே சேர்க்கை விதிகள் ஆகும். அதாவது ஒரு பொருளை இன்னொரு பொருளை வேதி வினைக்கு உட்படுத்தி மாத்திரைக்காக முயற்சி செய்கிறாங்க அறிவியலாளர்கள். அதை வந்து இந்த விதிகளை பயன்படுத்தி அவங்க செஞ்சுருக்காங்க. நிறை மாறா விதி, மாறா விகித விதி, பெருக்கல் விகித விதி, தலைகீழ் விகித விதி, கேரசக்கின் பருமையின் இணைப்பு விதி. இந்த 5 விதிகளில் 2 விதிகளை பற்றி ஏற்கனவே நம்ம சின்ன கிளாஸஸில் படிச்சிருக்கோம். மற்ற இதை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். பெருக்கல் விகித விதி. இந்த விதியானது 1804ஆம் ஆண்டில் ஜான் டால்டன் என்பவரால் முன்மொழியப்பட்டது. இது வந்து 1804வது வருஷம் ஜான் டால்டன் தான் இந்த விதியை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த விதிப்படி ஏ மற்றும் பி என்ற 2 தனிமங்கள் ஒன்றாக சேர்ந்து 1 மேற்பட்ட சேர்மங்களை உருவாக்கும் போது ஏயின் நிறையானது பியின் நிறையோடு எளிய விகிதத்தில் சேர்ந்திருக்கும். அதாவது ஏ பின்னு 2 தனிமங்கள் எடுத்தோன்னா அது ரெண்டும் ஒன்று சேர்ந்து 1க்கு மேற்பட்ட வேறு தனிமங்களை உருவாக்கும் போது ஏயோட நிறையானது பியோட நிறையோட எளிய விகிதத்தில் சேர்ந்திருக்கும். அப்புறம் அதுக்கு பேர் பெருக்கல் விகித விதி. எக்ஸாம்பிள் பாருங்கள், கார்பன் ஆக்சிஜனுடன் இணைந்து கார்பன் மோனோஆக்சைடு மற்றும் கார்பன் டை ஆக்சைடு என்ற 2 ஆக்சைடுகளை தருகிறது. ஒரு குறிப்பிட்ட நிறையுள்ள கார்பனும் ஆக்சிஜனும் இணைந்து உருவாகும் கார்பன் மோனோஆக்சைடு. ரெண்டுக்குமே நிறை வந்து சேமாக இருக்குது. அப்போ சி ஒரு அணு, ஆக்சிஜன் ஒரு அணு சேர்ந்து கார்பன் மோனோஆக்சைடு உருவாகுது. மற்றும் கார்பன் டை ஆக்சைடு CO2 ஆகியவற்றில் உள்ள ஆக்சிஜனின் நிறை விகிதம், இதில் வந்து கார்பன் டை ஆக்சைடில் அதோட நிறை விகிதம் வந்து 1:2 ஆயிடுது. அப்போ இது வந்து பெருக்கல் விகித விதி. மேலும் ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்வோம், சல்ஃபர் ஆக்சிஜனுடன் வினை புரிந்து சல்ஃபர் டை ஆக்சைடு மற்றும் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு. இதுவும் அதே தான், 1:2, 1:3 விகிதத்தில் உருவாகியிருக்கு. ஆகியவற்றில் உள்ள ஆக்சிஜனின் நிலையானது நிறை விகிதம் 2:3 இதில் உருவாகியிருக்கு. அப்போ இதுவும் பெருக்கல் விகித விதிக்கு எடுத்துக்காட்டு. தலைகீழ் விகித விதி. ஜெர்மியஸ் ரிச்சர் என்பவர் 1792ஆம் ஆண்டு இந்த விதியை வந்து உருவாக்கியிருக்காரு. இந்த விதிப்படி 2 மாறுபட்ட தனிமங்கள் வந்து தனித்தனியே ஒரே நிறையுள்ள 3வது தனிமத்துடன் சேரும்போது, 2 மாறுபட்ட தனிமங்கள் தனித்தனியாக 3வதாக ஒரு தனிமத்தோடு சேரும்போது அவற்றின் நிறைகளின் விகிதம் வந்து சமமாகவோ அல்லது எளிய பெருக்கல் விகிதத்திலோ இருக்கும். அதாவது 2 மாறுபட்ட தனிமங்கள் வந்து வேற ஒரு 3வது தனிமத்தோடு சேரும்போது அதோட நிறை விகிதம் வந்து சமமாக இல்லைன்னா எளிய பெருக்கல் விகிதத்திலோ அமைஞ்சிருந்ததுன்னா அது வந்து தலைகீழ் விகித விதி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள 3 தனிமங்களான ஹைட்ரஜன் ஆக்சிஜன் மற்றும் கார்பனை கருதி, ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கார்பன் இந்த 3 நம்ம எக்ஸாம்பிள் எடுத்து பார்ப்போம். இங்கு ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் ஒத்த நிறையுள்ள கார்பனுடன் வினைபுரிந்து ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் ஒரே நிறையுள்ள கார்பனோட வினைபுரிந்து கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு தருகிறது. மீத்தேனும் கார்பன் டை ஆக்சைடும் கொடுக்குது. அப்போது ஒரே நிறையுள்ள கார்பனுடன் இணையும் வெவ்வேறு நிறை அளவினை கொண்ட ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனோட விகிதம் வந்து 4:32 இல்லைனா 1:8 இருக்கு. கேலசக்கின் பருமன் இணைப்பு விதி. வாயுக்கள் வினைபுரியும் போது அவற்றின் பருமன்கள் அவ்வினையின் விளைபொருள்களின் பருமனுக்கு எளிய முழு எண் விகிதத்தில் இருக்கும்.
அதாவது வாயுக்களின் பருமன்கள் ஒரே வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் அளவிடப்படும் பட்சத்தில். இரண்டு பருமன்கள் கொண்ட ஹைட்ரஜன் ஒரு பருமன், எக்ஸாம்பிள் பாருங்களேன், இரண்டு பருமன் கொண்ட ஹைட்ரஜன் வந்து ஒரு பருமன் கொண்ட ஆக்சிஜனோட வினைபுரியும் போது இரண்டு பருமன்கள் கொண்ட நீராவியை உருவாக்குகின்றது. அதாவது பருமனில் வாயு 2:1:2 முழு எண் விகிதத்துல இருக்கு. அதாவது அதோட விகிதம் வந்து முழுமையா இருக்கு. ரெண்டு பருமன் கொண்ட ஹைட்ரஜன் வந்து ஒரு பருமன் கொண்ட ஆக்சிஜனோட வினைபுரியும் போது ரெண்டு பருமன் கொண்ட நீராவியை வந்து வெளியிடுது. அப்ப அதோட நிறை சதவீதம் வந்து 2:1:2. இது கேலிசக்கின் பருமன் இணைப்பு விதி. குவாண்டம் எண்கள், அணுவில் உள்ள ஒவ்வொரு எலக்ட்ரானின் தனித்தன்மை அந்த 4 குவாண்டம் எண்களின் அடிப்படையிலேயே அமையும். ஒவ்வொரு அணுவோட தனித்தன்மையும் அதோட குவாண்டம் எண்களோட அடிப்படையில தான் அமையுது. முதன்மை குவாண்டம் எண், அதோட குறியீடு வந்து கொடுத்துருக்காங்கல்ல, அது முதன்மை ஆற்றல் மட்டம். அதோட ஆற்றல் மட்டம் வந்து முதன்மை ஆற்றல் மட்டம். பாருங்க, ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு கட்டிடத்தின் இடத்தை குறிக்கும் போது எப்படி பட்டியலிடுவீர்கள்? அது எந்த நாட்டில் உள்ளது, எந்த மாநிலத்தில் உள்ளது, எந்த நகரத்தில் உள்ளது, மற்றும் எந்த இருப்பிடம் மற்றும் தெரு. ஒரு அட்ரஸ் கேட்டோம்னா நம்ம சொல்லுவோம்ல, கதவு நம்பர் சொல்லி இந்த தெருவில் இத்தனாவது, இந்த ஊரில் இத்தனாவது தெருவில், இந்த ஸ்டேட்டில் இருக்குன்னு நம்ம குறிப்பிடுவோம்ல. அதே மாதிரி அணுவில் உள்ள எலக்ட்ரான்களை அமைவிடத்தை வந்து குறிக்கலாம். எப்படி குறிக்கலாம்? அணுவின் உள்ளிருக்கும் அணு ஆர்பிட்டல் மற்றும் எலக்ட்ரான்களின் வடிவமைப்பு மற்றும் வேறுபாட்டை குறிக்கும் எண்கள் தான் என்னதுன்னா குவாண்டம் எண்கள். அதாவது அதோட அணுவோட ஆர்பிட்டல், ஆர்பிட்னா என்ன நமக்கு தெரியும், இப்போ ஆர்பிட்டல்னா என்ன தெரியும், அந்த ஆர்பிட்டலோட வடிவமைப்பு அப்புறம் அதோட வேறுபாட்டை குறிக்கக்கூடிய எண்கள் தான் என்னதுன்னா குவாண்டம் எண்கள்.